வணக்கம். யார் தெரியுதுங்களோ, என்ன தெரியுமோ தெரியாதோ தெரியல, சூப்பர் ஸ்டார் ரஜினி எம்ஜிஆர் நகர் பிஜில. இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா, எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கெல்லாம் படம் எடுத்த புலவர் புலமை பித்தன் அவர்களுடைய பேரன் புகழேந்தி திலீபன் அவர் வந்து இப்போ ஒரு படம் பண்ணுறார். என்ன படம் தெரியுங்களா? எவன். அது எவன் கேட்டிங்கன்னா, இப்போ பயங்கரமாக வரப்போது ஏப்ரல் 7ஆம் தேதி உலகமெங்கும் 7ஆம் தேதி ஸ்க்ரீனில் பாருங்கள். அதே மாதிரி இந்த படத்துக்காக நான் ஒரு ப்ரொமோ கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய காமெடி நடிகர் தவறான விஷயமா நியூஸ்ல எல்லாம் அடிக்கடி வருது, யூடியூப்லயும் போட்டு விடுறாங்க. ஆனா நம்ம ரெண்டு பேரும் நேர்ல பேசியிருந்தா இருக்கும். இத ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் தப்பான விஷயம் எல்லாம் நடக்குது எனக்கே தெரியல. கடையில் உடம்பு சரியில்லாதது உண்மைதான், அதை வச்சு பில்டப் பண்ணிக்கிறாங்க, என்ன வச்சு பேர் வாங்கிக்கிறாங்க, அதை பத்தி நான் ஒன்றும் கவலைப்படல. ஆனால் இப்போ நல்லா ஆரோக்கியமா நல்லா தானே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயோ, அந்த கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா, என் தம்பி திலீப் எவனுங்கிற படத்துல ப்ரொமோஷனுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாரு, நான் வந்திருக்கிறேன். அவர் படம் மிக மிக வெற்றி பெறணும், நம்மெல்லாம் ஒன்றா இருந்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணணும். கண்டிப்பாண்ணா. அதாவது என்ன விஷயம்னா, அண்ணன் வந்து செத்துட்டாருன்னு போட்டாருன்னு சொல்கிறாங்க, நெகட்டிவிட்டி எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, ஓகே தான். பட் அவர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, மக்கள் நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க, எவ்வளோ மாதம் எவ்வளோ கெத்தாவது நிற்கிறாருன்னு. அவர் அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு, அதாவது கூட இருக்க எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கூட வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் டைரெக்டாக இங்கே வந்திருக்காரு என்னோட ப்ரொமோஷனுக்காக. அதனால வந்து இந்த மாதிரி வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால அது வந்து நெகட்டிவாக போய் முடியும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. என்ன பண்ணாலும் அது பவர் ஸ்டாருக்கு வந்து மெகா பவராக தான் போய் முடியும். சூப்பர் திலீபன் சார். நடிச்சது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த டைட்டிலே எவனுங்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கு. ரெண்டாவது, கலை குடும்பத்திலேருந்து தம்பி வந்திருக்கிறாரு, சாதாரணமாக அவர் வரல, ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு, ஐயாவோட பண கஷ்டம் கிடையாது, அவருடைய திறமை வெளிக்காட்டணும், நம்ம வந்து நம்மளும் இந்த திரையுலகத்தில் வரணும் அப்படின்னு நினைச்சு வந்து. ஆனா உங்க எதிரில் ஒரே ஒரு கேள்வி நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், நல்லா இருக்கும் இல்ல நான் கேட்டுறேன். ஆமா, நீங்க 2008 பைக் ரேசரா தானே இருந்தீங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? அதை கேட்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அண்ணனோட ஆசீர்வாதத்தினால தான் எல்லாம். அண்ணா பாத்தீங்களா எப்படி சொன்னாரு பாருங்க. அவர் வந்த என்ன சொல்றது, வந்த வழி வந்து பெரிய இடம், சாதாரண இடம் இல்லை. இப்போ நாளாக வந்துன்னா ஒரு விளம்பரம் இல்லாமல், அதாவது ஒரு முகவரி இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்தேன். தம்பி வந்து அப்படி இல்லை, ஒரு அஸ்திவாரம், ரொம்ப ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம், பயங்கரமாக அஸ்தியாக நிற்கிறாரு. அப்படி இல்லை, அவங்க தாத்தா வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு கவிஞர். கவிஞர்னா அது சாதாரண இல்லை, புரட்சி தலைவர், இளைய திலகம், நடிகர் திலகம். அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வரும்போது அந்த குடும்பத்தில் நானும் ஐக்கியமாகி இன்னைக்கு அவர் கூட நான் நிற்கிறேன்னா, உண்மையிலே நான் செஞ்ச பெரிய பாக்கியம் தான் நினைக்கிறேன். நான் நினைக்கல இந்த மாதிரி தம்பி கூட நான் நிற்பேன், ஆனால் அவருடைய ப்ரொமோஷனுக்கு நான் கூட வருவேன் அப்படின்னு. அதனால இவர் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறதுக்கு நல்ல பல அறிகுறி தெரியுது. அதாவது நான் வந்து முகதாட்சியக்கோ இல்லை பெருமைக்கெல்லாம் நான் சொல்லலை, கண்டிப்பாக அவருடைய வேகம், அவருடைய ஆர்வங்கள்லாம் வந்து சினிமாவில் வந்து இவருக்கு நிரந்தரமான ஒரு இடத்த கொடுக்கறதுக்கு கடவுளுக்கு கண்டிப்பாக எல்லா ஆசீர்வாதமாக. இவருடைய அழகு தனி, அதாவது இவர்கிட்ட வந்து எல்லாமே இருக்கு. அதாவது நான் வந்து டைட்டில் சொல்லுவேன், லட்டு படத்துல என் அறிவு இல்லையா, அழகு இல்லையா, திறமை இல்லையா, எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. இவர் வந்து இந்த வயசுல வந்து ரொம்ப கரெக்டு, கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்தான் வருவார் ஃபியூச்சர்ல. இந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு, அந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட், அந்த அளவுக்கு அதாவது திரையுலகம் ஃபுல்லா அவருக்கு சப்போர்ட் இருக்கு. அதனால கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்பு, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வரும். ஏன்னா இவர் ஒரு படம் எடுத்து அது வெளியே கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டங்கிறது நான் ஆக்கப்பூர்வமாக நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா இவருக்கு தெரியும்,
இருந்தாலும் இன்றைக்கி வந்து இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா முடிஞ்சு இப்போது படையெடுத்து அதை வெளியே கொண்டு வர்றாருன்னா உண்மையிலே அவரை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப பாராட்டுறேன். இவர் மட்டும் ஜெயிக்கணும்னு நினைக்கல, இவர் பின்னால் குறைஞ்ச ஒரு 50-100 பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக புதுசு புதுசாக டேரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இதில் எல்லாருமே ஜெயிக்க வைக்கிறாரு. அதுக்காக கடவுள் இவர் வந்து நீண்ட ஆயுதம் கைகால் சோத்தை கொடுத்து இவருடைய தாத்தா ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு இந்த படத்தில் எடுக்க போகிற எல்லா படத்தையுமே ஒரு வெற்றி மேலே வெற்றி வரணும். இவரும் ஒரு ஸ்டார் அந்தஸ்தில், இன்றைக்கி எத்தனை ஸ்டார் இருந்தாலும் அதுக்கு நிகராக இவரும் வரணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா இவர் வந்தவொடனே சொல்லிட்டாரு, தம்பி திலீப்புக்கு போட்டி வந்து போர் ஸ்டார்னு கண்டிப்பா அப்படிதான் வரணும். ஏன்னா வாழ்க்கையில வந்து போர் ஸ்டார், ஒரே போட்டி சூப்பர் ஸ்டார். ஆமா ஆமா, எனக்கு ஒரே போட்டி போர் ஸ்டார். அதனால கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கணும். நானும் கண்டிப்பா ப்ரேயர் பண்றேன். ஏப்ரல் 7 இந்த படம் ரிலீஸ் ஆகுது உலகம் பூரா. கண்டிப்பா அந்த படம் வந்து எல்லா மக்களும் டிக்கெட் வாங்கி தியேட்டர்ல பார்த்து மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவர் லாபம் அடையணும். அந்த லாபத்துல அடுத்தடுத்து படம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா நான் ரொம்ப ப்ரேயர் பண்றேன். உங்களுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா 7ஆம் தேதினா திலீபன் சார், ஹீரோ சார் கூட நம்ம 3 பேருமே அண்ணா கண்டிப்பா வராங்க. அண்ணா தியேட்டருக்கு வராங்க, அந்த தம்பி கூட இருப்பாங்க. அண்ணா கண்டிப்பா வராங்க. கண்டிப்பா இந்த தம்பி வரக்கூடாதா? நீங்க சினிமாக்கார மாதிரி பேசுறேன், தம்பி மாதிரி அண்ணா அவரு. அதுதான் நான் சொல்றேன், அண்ணா அவரு கண்டிப்பா இருப்பார். அவரு இல்லாம கிடையாது. கண்டிப்பா சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இல்ல நீங்க என்ன ஏதாவது கேளுங்க. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. இல்ல ஐயா, புலவர் புலமை பித்தன் அவருடைய பேரனாகிய திலீபன், இந்த மாதிரி நீங்கள் படம் இந்த அளவு பண்ணியிருக்கீங்க, உங்களோட பாதங்கள் இந்த திரைப்படத்துக்கு வரும் முன்னாடி உங்கள் பாதங்கள் என்ன சாதகங்கள் இருக்குங்க? அதாவது பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு கேக்குறீங்க? பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேரன் அப்படின்ற அந்த பேரே மிகப்பெரிய பிளஸ் தான். மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் மைனஸே. ஏன்னா அவர் கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு லெகசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெகசியை வந்து காப்பாற்றணுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்குது. அது காட்டிலும் அவரோட பேரை வந்து அவரோட பேருக்கு மேலே வந்து எதுவும் ப்ளஸ்ஸாக எதுவும் பண்ணலனாலும் அவரோட பேரை வந்து குறைச்சிடக்கூடாது. நம்ம அவர் எடுத்து வச்சுருக்க பேரை நம்ம வந்து கெடுத்துடக்கூடாது அப்படின்ற ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும் அப்படின்றது ஆசை. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்துன்னா என்னோட இந்த எவன் இந்த பயணம் இதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், தமிழ் மக்களான எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக எனக்கு வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு நன்றி சொல்லணுமான்னு கூட தெரியல. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சினிமாக்காரராக வந்து ஒரு முன்னணி கதாநாயகனாக வந்து எனக்கு நீங்கள் உதவி செய்யலை. நீங்கள் என்னோட அண்ணனாக வரீங்க, எனக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. பட் இருந்தாலும் வந்து நன்றி தெரிவிக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். நன்றினா இப்போ எனக்கு வந்து பர்சனலானா எப்பயுமே வந்து ஒரு ஆடியன்ஸாக ஒரு பவர் ஸ்டாரோட ஃபேனாக எனக்கு உங்களை பார்த்து கேட்கணுன்ற சில கேள்விகள் இருக்கு. நான் மனசில் கேட்கலாங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் படம் ஃபஸ்ட்டு படம் லத்திகா ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூ தரீங்க மாசம். என்னன்னா எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் ஒரே போட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த இன்டர்வியூ வந்து நான் கோபிச்செட்டி பாளையத்தில் உட்காந்து உங்கள் இன்டர்வியூ நான் கேட்டிருக்கேன். கேட்டு அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அப்போ எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் இதுதான், நீங்கள் ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறீங்க, டைரெக்டாக சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு போட்டின்னு சொல்கிறீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், தைரியம், அந்த தைரியம் யாருக்குமே வராதுண்ணா. சத்தியமாக அந்த ஒரு விஷயம் எப்படிண்ணா உங்களுக்கு அந்த தைரியம் எப்படிண்ணா? அதாவது வாழ்க்கையில் எப்பயுமே தம்பி நம்மளோட மேலே இருக்கிறவங்க நம்மளை மாதிரி முன்னுக்கு வரவங்களாம் நம்ம ரொம்ப பாராட்ட முடியாது. அந்த மாதிரி பாராட்டும் போது நான் பார்த்தேன் திரையுலகத்தில் அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்காரு. சாதாரண நிலையிலேருந்து இன்னைக்கு உயிரை வந்திருக்காரு. அப்போ அவர் மாதிரி நம்மளும் வரணும் போட்டின்னா மற்ற விஷயத்துக்குலாம் போட்டி போடணும். அதாவது நடிப்புலாம் அவருக்கு நம்ம போட்டியாக இருக்கணும், அவர் மாதிரி நம்மளும் வரணுங்கிற ஒரு வேகம் இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வர்றதுக்கு அவர் எனக்கு ஒரு அதாவது குருன்னு சொல்லலாம். எனக்கு அவர் வந்து ஒரு 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 நல்ல ஒரு மனிதர், ஒரு சகோதரர். அவர் அதாவது வாழ்க்கையில் வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு மேலே போகணுன்னா ஒரு ஏணி இருந்தாலும் போக முடியும். கண்டிப்பாக 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 அந்த மாதிரி ஏணியாக எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு. அவரை ஒரு மனசில் வச்சுருந்தா ஒவ்வொரு படங்களையும் நான் நடிக்கும் போது எனக்கு அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரும் இன்னும் என்னை சுற்றி நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாண்ணா, சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, மாசண்ணா, உண்மையாலுமே வந்து மனசார வந்த பதில் இது. ஆமாண்ணா. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஒரு அரி ஒரு நான் ஒரு எனக்கு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போ ரெண்டாவது படம். இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கே என்னை சுற்றி வந்து நிறையா நெகட்டிவிட்டி இருக்குண்ணா. அதாவது வந்து அதுவும் இதுன்னு பேசிட்டு பயங்கரமாக இது பண்ணுறாங்க. நீங்கள் இவ்வளோ சஸ்டெயின் பண்ணி கிட்டத்தட்ட 100 படம் நடிச்சிட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டியை நீங்கள் எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறீங்க? அதை சொன்னீங்கன்னா என்ன மாதிரி வந்து வளர்ந்து வர ஒரு ஹீரோவுக்கு வந்து ரொம்ப அது எனர்ஜியாக இருக்கும். என்னென்ன தம்பி, நம்மளை வந்து எப்பயுமே புரிந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து நம்ம முன்னுக்கு வர முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம குழி தோன்றாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக கண்டிப்பாக
பெரிய வால் போஸ்ட்ல பவர் ஸ்டார் கைதி போடுவாங்க, போட்டு போட போடமா வீட்டுல உட்காந்து டிவியில பார்த்தா ஓடுவான். நானே கேட்பேன் சேனல்ல, பெரிய சேனல்ல கேட்டேன், சார் என்ன சார் நான் வீட்டுல இருக்கிறேன் நீங்க வாட்ட கைதி சார், நான் என்ன சார் பண்றது, சரி இப்போ போட்டு விடுங்க சார். ஒருத்தர் வந்து நம்மளை தாழ்த்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, நம்மளை கேவலப்படுத்துறாங்க, மனசே கலங்கவே கூடாது. தம்பி நீ பண்ற உன்னுடைய வேலை, நீ பண்ற என்னுடைய வேலை, நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஜெயிப்பு உறுதி. தம்பி ஒருத்தர் நம்மளை வந்து அசியம் பண்றான், நம்மளை கேவலமா நினைக்கிறான்னா நம்ம தோன்று போகக்கூடாது. தம்பி அவனுடைய குணாசி அவனுடைய எண்ணம் அவனுக்கு அதான் அந்த லைஃப், நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம மனசுல ஒரு தினகரான ஒரு முடிவு வச்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. உண்மையாலுமே வந்து மனசுலேருந்து சொல்லக்கூடிய பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அதானா அப்போ சொன்ன மாதிரி தானா, ரொம்ப 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 நன்றி. என்னோட வந்து இந்த இந்த பயணத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக ஒரு ஒரு ஆணிவேர் மாதிரி நின்று எனக்கு வந்து ஒரு ஒரு மூத்த சகோதரராக எனக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் எனக்காக பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றிண்ணா. அடுத்தடுத்து நான் நடிக்க போகிற எல்லா படங்கள்லையும் நீங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதான் என்னோட ஆசை. இதே மாதிரி தம்பி எனக்கு அதான் தம்பிங்கிற முறையில் நான் வந்து ஒரு ஒரு நடிகர், நீங்கள் ஒரு நடிகர், அந்த புகழாரத்துக்கு நான் பேச மாட்டேன். என்னுடைய தம்பியாக இருந்தால் நான் என்ன சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. நீங்கள் வந்து ஜெயிக்க போகணும், ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்குது தம்பி. சரிங்கண்ணா, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. கண்டிப்பாக ஜெயிச்சு வரும்போது தம்பி நமக்கு கீழேயோ நமக்கு பின்னாலேயோ நம்ம முன்னாடியோ யார் இருந்தாலும் அவங்கள நம்ம மதிக்கணும் தம்பி. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து இந்த திரையுலகத்தில் நம்ம வரும்போது பல கஷ்டம், பல வெறுப்பு, பல சூழ்நிலை நம்ம சுற்றி வரும், இதுக்குமே நீங்கள் கிளம்பக்கூடாது தம்பி. ஏன்னா நம்ம பணம் போடுறோம், நம்ம எடுக்கிறோம், அடுத்தவங்க கஷ்டம் இது பண்ணலாம். அதனால் எதை பற்றியுமே எனக்கு கவலைப்படக்கூடாது, என்னென்ன சொல்லிக்கோ நான் ஜெயிக்கிறேன் பண்ணிருப்போம். அது மாதிரி யார் என்ன சொன்னாலும் அசிங்கப்படுத்துறாலும் அவமானப்படுத்துறாலும் நீங்கள் கேரே பண்ணாங்க. என்னை வந்து நான் முத முதல் லத்திகா படம் நினைப்போம் கேட்டாங்க, இந்த ஹேயா படத்தை நடிக்க தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இன்னைக்கு அவர் தான் வந்து ஒரு மெகா பவர் ஸ்டாரா மக்கள் முன்னாடி நிற்கிறார். உண்மையுமே அது மாதிரி நிறைய பேர் கேள்வி பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் மனசில் நல்லது எது போடுறது செய்யுங்க. சரிங்கண்ணா, தம்பிக்கு எப்பயுமே நான் சப்போர்ட்டாக சினிமாவை பொறுத்த கூட நான் கூட இருக்கிறேன். ரொம்ப 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 நன்றிண்ணா. தம்பி வளர்ச்சிக்கு நான் என்னால் முடிஞ்ச வரையும் ஒரு அணிலமாக இருந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன். அது ஆணி வேறா இருக்கீங்கண்ணா நீங்கள், கண்டிப்பாக ரொம்ப 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 சந்தோஷம்ண்ணா. ஆனா இப்போ நீங்கள் எவன் படம் இப்போ April 7 ரிலீஸ் ஆகுது, இதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஆண்டனி கேள்விப்பட்டிருக்கேன். அதில் வந்து நீங்கள் வந்து ஆண்டனி பாஷாவில் ஆண்டனி வந்து வில்லனாக வராரு, பாஷா ஹீரோ வராரு. ஆமாம், நீங்கள் வில்லனாக வரீங்களா ஹீரோவாக வரீங்களா தம்பி? ஆமாம், இந்த இந்த கேள்வி வந்து என்ன நிறைய பேர் கேட்டாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஷான்ற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மாசாக காமிச்சிருப்பாங்களோ அதுக்கு ஈக்குவலாக, இது ரஜினி சாரே நிறைய மேடையில் சொல்லியிருப்பார், ஆண்டனின்ற ஒரு வில்லன் இல்லைன்னா பாஷா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. அதனால் வந்து நான் ரகுவரன் சாரை பார்த்து அந்த அந்த கேரக்டர் பார்த்து ரொம்ப இன்ஸ்பைர் ஆகி தான் வளர்ந்தேனே. எனக்கு ரகுவரன் சார்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால மட்டும் இந்த பேர் வைக்கல. கதைப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேர் தான் வந்து அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு, அதனால் வச்சேன். ஏன்னா இந்த விஷயத்துக்கு வந்து ஆன்சர் வந்து நான் பர்சனலாக சொல்கிறேன்னா, ஏன்னா இது வந்து அந்த ஆண்டனி நீ ஏன் வச்சோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டோன்னா அது ரிவீல் ஆயிரும், ஸ்டோரியை ரிவீல் ஆயிரும். அதனால நான் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கு இந்த பேரு. கண்டிப்பா அந்த பேருக்காக, அதாவது என்னுடைய லத்திகா படம் மாதிரி ஆண்டனிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. கண்டிப்பா எட்டு போறேன் அந்த படத்துல நான் இருப்பேன் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா, நான் கண்டிப்பா நீங்க மாசா இருப்பீங்க. கண்டிப்பா தம்பி, உங்களுடைய முயற்சி உங்களுடைய எண்ணங்கள்லாம் கண்டிப்பா நிறைவேறும். ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். என்ன தலைவரே இன்டர்வியூன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, பார்த்தா ஏதோ ஒரு ஸ்டுடியோ கூட்டு வரீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாட எடுத்து கூட்டு வந்திருக்கீங்க. நான் எவன் படம், ஓ சாரி, ஏப்ரல் 7 மேட்ச் போட்டுருவோம், 7ஆம் தேதி பார்த்துட்டு போட்டுடலாமா இல்லை இப்போ போட்டுடலாமா? இல்லை நம்மளுக்கு வேற இந்த மாதிரி இடத்த பார்த்து கிரிக்கெட் ஆடணும்னாலே கையெல்லாம் பரப்புற நான் மேட்ச் கண்டிப்பா போட்டுருவோம். சரி போட்டுருவோம். ஆனா பிஜிலி ரமேஷ் வெர்சஸ் திலீபன் போட்டுருவோமா? திலீபன் போடுவாரு, பிஜிலி போட மாட்டேன். என்ன பயங்கரமா இப்பதான் சொன்னீங்க, பயங்கரமா கிரிக்கெட் விளையாடுவேன் நீங்க. ஐயோ நான் போடுவேன், போல்ட் எடுப்பேன். நீங்க ஃபீல்டிங் உடனே, ஆனா நீங்க போலிங் போடுறீங்களா? இல்ல பேட்டிங் தான் ஆடுவேன். சரி நான் போலிங் போடுறேன், பாத்துக்கலாம். திலீபனுக்காக பாத்துருமா? சேலஞ்ச்